பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பலாப்பழத்துடைய கொட்டையில் பொரியல் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள்கள் பலாப்பழ கொட்டையே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். வெறும் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, சீரகம் அரை ஸ்பூனு, பெருங்காயம், இஞ்சி துருவி எடுத்துருக்குறேன், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், மல்லித்தூள், தக்காளி ஒரு மூணு தக்காளி மிக்ஸி பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன், பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன், மஞ்சாத்தூள் கால் ஸ்பூனு, கருவேப்பிலை. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு இருக்கேன், இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி மிக்ஸி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி ஜூஸ் கூட இதில் போட்டுட்டு இருக்கிறேன், மஞ்சாத்தூள், வெற மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பலா கொட்டை, அதோ இதில் போட்டுட்டு இருக்கிறேன், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லாவே தண்ணி இழுத்துக்கும், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். இப்போ இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கர் மூடிட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் எடுத்தோம்னா பலா கொட்டை பொரியல் ரெடி ஆகிடும். பாருங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது சர்விங் பவுலில் எடுத்துட்டு இருக்கிறேன். பலா கொட்டை பொரியல் ரெடி.